சட்டமானது மக்களுக்காக போராடக்கூடிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தோழர்கள் மேல போடுறதுன்றதே ஒரு இழிவான செயல். அப்படி போட்டு அதாவது ஒரு அரசியல் கைதியா கூட மக்கள் போராளிகளை காட்டிடக்கூடாதுன்ற ஒரு கீழ்த்தரமான சிந்தனை தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கு. அதனாலதான் தோழர் திருமுருகன் காந்தி ஆகட்டும், டைசன் ஆகட்டும், இளமாறன் ஆகட்டும், அருள் தோழர் ஆகட்டும், இல்லது ஏமேலை ஆகட்டும் போடப்பட்ட இந்த குண்டர் சட்டமானது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையின் இழிவான அடக்குமுறையின் உச்சமா தான் பார்த்தோம். ஆனா அப்படிப்பட்ட எந்த அடக்குமுறை சட்டங்களாலும் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளாலும் எந்த மக்கள் போராளிகளையும் தடுக்க முடியாது. சிறைகளை உடைத்தெறிந்து உங்கள் அடக்குமுறைகளை உடைத்தெறிந்து மீண்டும் மக்கள் மத்தியில் குரல் கொடுக்க நாங்கள் வருவோன்றதுதான் இன்னைக்கு தோழர்களுக்கு ஒரு வாழ்த்தாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வச்சிருக்கோம். ஒரு மிகச்சிறந்த புரட்சிகர வாழ்த்துக்கள் நான்கு தோழர்களுக்குமே. இலங்கையில் இயக்கம் நடத்திய நினைவேந்தன் மெழுகுபத்தி ஏந்தும் நிகழ்வுகளே கலாச்சார நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்காக மோடியின் பினாமி தெர்மாகோல் புகழ் எடப்பாடி அரசு எங்கள் மீது குண்டர் சட்டத்தை ஏவியது. இந்த உங்கள் அடக்குமுறைக்கெல்லாம் அடங்கி போவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் இந்த பெரியார் மண்ணிலே பெரியாரை படித்து பெரியாரின் பேரன்களாக சமூக நீதிக்காக மக்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள். உங்களுடைய அடக்குமுறையை விட எங்கள் நெஞ்சிலே இருக்கின்ற உறுதி வலிமையானது ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். தமிழர் விடியல் கட்சியும் மே 17 இயக்கமும் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களிலே பங்கெடுக்கும். அதுபோல மதவாத சக்திகளை இந்த மண்ணிலே ஒருபோதும் கால் ஊன்ற விட மாட்டோம். பாரதி ஜனதா தேர்தலில் நிற்க வேண்டும் என்று நப்பாசை கொண்டு வந்து நின்றால் ராஜாவுக்கு ஏற்பட்ட இந்த தேர்தலிலே சாரணர் சாரணியர் தேர்தலிலே ராஜாவுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் முழு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏற்படும் என்பதை பெரியாரின் பேரன்களும் பிள்ளைகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அடக்குமுறைக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம், அடிபணிய மாட்டோம். இந்த போராட்டத்தை தமிழர் உரிமைக்கான தமிழ் தேசிய களத்தில் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். சிறையில் அடைத்தால் நாங்கள் அடகி விடுவோம் என்று எஞ்சி நினைத்துக் கொண்டு இந்த எடப்பாடி பினாமி அரசு பாஜகவின் கைகூலியாக செயல்பட்டு எங்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களின் போராட்ட உணர்வை அங்குளம் அளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த தமிழகத்திற்கான உரிமை போராட்டம் இருக்கட்டும், மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், கெயில் பிரச்சனையாக இருக்கட்டும், கூழங்குள அணு உலை பிரச்சனையாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், கடைசியாக இப்பொழுது வந்து அநியாயமாக ஒரு உயிரை கொன்று நீட்டை தமிழ்நாட்டின் மீது திணித்து நம்ம மீது இந்த அடக்குமுறையை ஏவிவிட்டு இருக்கிறது இந்த காவி மத்திய அரசு. இந்த காவி மத்திய அரசை, இந்த பாஜகவின் அரசை, அதன் தாய் இயக்கமான RSS தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்போம் என்ற சபதத்தை தற்போது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க வந்து எங்களை TR சிறையிலையும் போடுங்க, இல்ல அந்தமான் சிறையிலையும் போடுங்க. இனத்துக்கான எங்களின் பணி, மே 17 இயக்கத்தின் பணி, தமிழர் விடுதலை கட்சியின் பணி, தமிழ் புலிகள் இயக்கத்தின் பணி, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பணி போன்ற முற்போக்கு இயக்கங்கள் அம்பேத்கரின் கொள்கைகளையும் பெரியாரின் கொள்கைகளையும் இணைத்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் இந்த எங்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அறிவித்துக் கொள்கிறோம்.